بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على جميع الانبياء والمرسلين سيما خاتم النبيين سيدنا ونبينا محمد وعلي الطاهرين اهل الثقل والتقى والنجوم الامامي ونجوم الأمان والهدى وسفينة النجا وجعل الصلاة عليهم ركنا من أركان الصلاة المفروضة على العباد لتكون تذكرة دائمة بتلك المنزلة قال الله سبحانه وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم افلا يتدبرون القران ولو كان من عندي غير الله لوجدوا فيه اختلافا كثيرا صدق الله العلي العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹி வலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது குடும்பத்தினர்களாகிய அகல் பைத்துகள் மீதிலும் அவர்களது தோழர்கள் நண்பர்கள் சஹாபாக்கள் மீதிலும் செலவாத்தும் சலாமும் சொல்லிதன் பின்னர் இன்றைய நாளில் இன்றைய நிகழ்விலே மொஜிஸாத் குர்ஆன் அல் கரீம் அல் குர்ஆனுடைய அற்புதம் அந்த அல் குர்ஆன் எப்படியான ஒரு தஹத்தி சவாலை அறைகூவலை மனித சமுதாயத்துக்கு அது விடுக்கின்றது மனித சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல ஜின் வர்க்கத்தினரையும் பார்த்து இந்த திருமறை அன்று முதல் இன்று வரை இந்த உலகம் முடிகின்ற வரைக்கும் அப்படியான ஒரு சவாலையும் ஒரு அறைகூவலையும் அந்த குர்வானை போன்ற ஒன்றை அல்லது அதிலே பத்து சூறாக்களை அல்லது ஒரு சூறாவை கொண்டு வருமாறு அது அரைகூவி அழைத்து கொண்டிருக்கின்றது இந்த குர்ஆன் மனித சிந்தனைக்குட்பட்ட அல்ல ஏனென்றால் முடிவற்ற அறிவும் ஆற்றலும் மிக்க அபுல் ஆலாவினால் ஊட்டெடுத்த ஒரு அறிவு களஞ்சியம் இது உலக ரீதியிலான புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் அறிவாலயங்கள் இஸ்லாமிய இஸ்லாம் அல்லாத ஆய்வகங்களில் கூட ஆய்வு செய்யப்பட்டு வருகின்ற ஒரு உன்னதமான ஒரு அருள்மறை இதனுடைய சொல்வளம் நாவலம் அழகிய சொனி என்ற ஒரு விடயமும் அதனுடைய ஃபசாகத் பலாகத் போன்ற இலக்கிய இலக்கண நயங்களை உள்ளடக்கின்ற இருக்கின்ற அதே நேரத்திலே அல்குர்வானுடைய கருத்து ஆலமிக்க கருத்துகள் அது கொண்டிருக்கக்கூடிய விளக்கங்கள் ஒரு சொல்லினால் பல கருத்துக்களை ஒரு வசனத்தினால் பல கருத்துக்களை சொல்லுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அல்குர்வானுக்கு நிகராக அதனுடைய சொல் நயத்துக்கு உதாரணமாக எதையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு அதே அதனுடைய அம்சம் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அல்குர்வான் பல வகையான கட்டளைகளை கூறுகின்ற சட்டங்களை கூறுகின்ற அதே நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஒரு மோஜிசாவாக ஒரு அற்புதமாக இந்த அல் குர்வானை அன்றைய அறியாமை காலத்து மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தது மாத்திரமல்ல இதை போன்ற ஒன்றை கொண்டு வருமாறு முடியுமென்றால் இதை போன்ற ஒன்றை உருவாக்குமாறு நீங்கள் மாத்திரமல்ல இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களும் மனித வர்க்கம் வர்க்கம் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் படித்தவர்கள் எவரை வேண்டுமென்றாலும் நீங்கள் அழைத்து கொண்டு இந்த ஆல்குருவானை போன்ற ஒன்றை உருவாக்கி காட்டுங்கள் என்று

குறைந்தது ஒரு பத்து சூறாவையாவது பத்து அத்தியாயங்களையாவது கொண்டு வாருங்கள் என்று ஒரு படி இறங்கி அவன் அந்த அழைப்பை விடுப்பதை நாங்கள் பார்க்கலாம் முஃப்தரையாத்தின் ஒது ஓ மனுஸ்தா தும் இங்குந்தும் சாதிக்கின் என்ற சூரத்துல் ஹூதினுடைய பதிமூணாவது வசனத்திலே இப்படியான ஒரு அறைகூவலையும் ஒரு விடயத்தையும் இறைவன் விடுத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் அல்குர்வானை போன்ற ஒன்றை உங்களால் கொண்டு வர முடியாவிட்டாலும் பத்து சூறாக்களை உங்களால் கொண்டு வர முடியாவிட்டாலும் ஒரு சூறாவை ஆக குறைந்த ஒரு சூறாவையாவது ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாருங்கள் என்று சூரத்துல் பக்ராவின்

இவ்வாறு ஏன் ஒன்றொன்பின் ஒன்றாக குருவான் முழுதையும் அல்லது பத்தையும் அல்லது சூறாவையும் என்று பார்க்கின்ற பொழுதும் ஒரு படித்தரமாக உங்களால் ஏழுமன்றால் இவ்வளவு செய்யுங்கள் அல்லது இவ்வளவு செய்யுங்கள் அல்லது இப்படி செய்யுங்கள் என்று ஒரு ஆக்கத்தை ஒரு நூலை சரி அல்லது அதில் இருக்கக்கூடிய சிலதை அல்லது ஒரு பக்கத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதை போன்றோ அல் குருவான் இவ்வாறான ஒரு அறைகூவலை விடுப்பது மாத்திரமல்ல அது எவ்வாறான அந்த அழைப்பை விடுக்கிறது என்றால் முதலாவதாக இந்த குர்வான் என்பது தூ பிசூரத்தின் மிமிதிலி என்று சொல்லுகின்ற இந்த குர்வான் என்று சொன்னால் அது சில ஒரு சில வசனங்களையும் அது குறிக்கும் சூரத்துள் ஜின்னிலே இன்னா சமயம்னா குருவானன் நஜபா நாங்கள் ஒரு அதிசயமான குருவானை கேட்டோம் என்றால் ஜின்கள் ஜின்வர்க்கம் ஒரு சில ஆயத்துக்களை கேட்டுவிட்டு அது என்று தான் அதையும் என்ன செய்கிறதால் குருவான் சொல்லுகிறது சில ஆயத்துக்களை பவுதுல் ஆயாத்துகளை அவைகள் செவிமடுத்து கேட்டன எனவே இந்த ஜின்வர்க்கமும் குருவானை கேட்டிருக்கிறது எனவே வர்க்கங்களுக்கு அப்பால் மனிதன் ஜின் இடங்களுக்கு அப்பால் நாடு தேசம் காலங்களுக்கு அப்பால் அன்றே காலம் இன்றைய காலம் நவீன காலம் முன்னைய காலம் இவைகளுக்கெல்லாம் அப்பால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் அறியாமை இருள் சூழ்ந்த அந்த அரேபியாவிலே தஜல்லியான இந்த அல் குருவானுடைய அது வெளியான இந்த குருவானுடைய தோற்றம் இன்று எம் எம்மிடமும் அவ்வாறே அதை நிழல் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் குர்வானை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என அதை அழைத்தது மாத்திரமல்ல அதை தூண்டி அதை தஹரீக் அதை உச்சாயப்படுத்தி தஷ்வீக் அத்தோடு மாத்திரமல்ல நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் இங்குந்தும் சாதிக்கேன் பத்து அத்தியாயங்களை ஒது மனுஷ தாத்தும் இந்து இல்லா இறைவனை தவிர உங்களால் இயன்றவர்களை எல்லாம் நீங்கள் அழைத்து கொண்டு அதே போன்று இன்சுவல் ஜின் மனித வர்க்கங்கள் எல்லாம் அதே போன்று அதே போன்று ஒன்றை உங்களால் கொண்டு வர முடியாது நீங்கள் கொண்டு வரவும் இல்லை கொண்டு வர போதும் இல்லை லம் லென் என்ற சொல்லை வைத்து இறைவனுக்கு சுபான ஊத்தாலா இப்படித்தான் ஒரு ஒன்றுக்கு நாங்கள் சவால் விடுகின்ற பொழுதோ அழைப்பு விடுக்கின்ற பொழுது அரைகூவி அழைக்கின்ற பொழுது இப்படியான ஒரு தஹரீக் ஒரு தஸ்வீக் ஒரு உச்சாயமும் அவர்களுடைய உள்ளத்தை சிந்தனையை தூண்டக்கூடிய அடிப்படையிலும் அமைவதுதான் தான் ஒரு அரைகூவலுக்கு அழகான ஒரு விடயமாகும் இன்று இலக்கண இலக்கிய ஓ ஓசை நக அதாவது நயம் கொண்ட அதே நேரத்திலே சமூக அரசியல் பொருளாதார ஏன் வாழ்வின் தலைவிதியையே நிர்ணயிக்கும் ஓர் சரித்திரமாக ஒரு சரித்திரமிக்க ஒரு சர்வதேச ஒரு சவாலாக உலகளாவிய ரீதியான ஒரு அறைகூல ஹூவலாக இந்த அல்குருவான் அமைந்திருக்கிறது என்றால் இந்த அல்குருவானுடைய அற்புதம் அதனுடைய மூஜிசா எவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம் ஏனென்றால் சாதாரணமாக ஒரு நாட்டினுடைய ஒரு சட்டம் அல்லது ஒரு பாராளுமன்றத்தினுடைய ஒரு சரத்து அல்லது ஒரு அரசியல் அமைப்பு முறை இவைகளை மனிதன் தன்னுடைய சிந்தனைக்கும் தன்னுடைய அறிவுக்கும் சமூக சூழலுக்கும் உலக அமைப்புக்கும் ஏற்ற வடிவிலே தான் அந்த சட்டத்திட்டங்களை அமைக்கின்றார் இதனால் நாங்கள் பார்க்கலாம் பல நாடுகளிலே சட்டங்களை மாற்றுவதற்கு அல்லது ஒரு மசோதாவை திருத்துவதற்கு அல்லது ஒரு அதனுடைய சரத்தொண்டை இல்லாமல் ஆக்குவதற்கு எவ் எவ்வாறான பிரச்சினைகளும் எவ்வாறான இழுபறிகளும் எவ்வாறான பிரச்சனைகளையும் இன்று உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பல நாடுகளுடைய அரசியலையும் அந்த நாட்டினுடைய சட்டம் ஏற்றுகின்ற அமைப்புகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஆள் குர்வான் எப்பொழுதும் அன்றும் இன்றும் நாளையும் அதே அமைப்பிலேயே அதே நிலையிலே தான் இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம் இந்த குர்வானை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு சிலர்கள் முயற்சித்து பார்த்தார்கள் பலர்கள் அவ்வாறான முயற்சியிலே இறங்கி ஒரு சூறாவை உருவாக்கியும் பார்த்தார்கள் தான் அதை நாங்கள் சில தப்சீர்களிலே பார்க்கின்ற பொழுது முசைலமத்துல் கர்தாப் என்ற பொய் நபியாக தோன்றிய ஒருவன் இவ்வாறு குருவானை உருவாக்க பார்த்தார் வல் முபத்திராத்தி கம்ஹா ஒத் தஹனா வல் ஆஜினாத்தி தி ஆஜினா என்று இந்த அல் ஒரு அதாவது குர்வான் ராஃபியினுடைய அந்த குரு அதில் நாங்கள் இந்த விடயங்களை பார்க்கலாம் என்ன விவசாயிகள் மீது சத்தியமாக அறுவடை மீது சத்தியமாக வைக்கோலில் இருந்தும் அதை வேறுபடுத்தி மாவாக்கி இப்படி வைக்கோலை பற்றியும் அந்த விவசாயத்தை பற்றியும் அதனுடைய அறுவடையை பற்றியும் இப்படியெல்லாம் கூறுகின்ற அடிப்படையிலே அவர்கள் குர்வானை உருவாக்கி பார்த்தார்கள் ஆனால் குர்வானுடைய அற்புதம் அல் குர்வான் எதை பற்றி பேசுகிறது எப்படியான சிந்தனையை பேசுகிறது அல் ஃபீல் அல்பீல் மல்பீல் உமாபீல் லகுதூமன் தவையில் இப்படி எல்லாம் யானை அந்த யானை பற்றி தெரியுமா அதுக்கு பெரிய தும்பிக்கை இருக்கிறது சுலவை போன்று இருக்கிறது இப்படியெல்லாம் மிருகத்தை போன்றும் பயிரையாக அவர்கள் கூறி இப்படி எல்லாம் செய்து பார்த்தார்கள் ஆனால் அல் குருவானுடைய நய ஓசை அதனுடைய இலக்கண இலக்கிய பலாகத் பசாத் அவைகளோடு அல்குருவானுடைய ரூஹோடு ரூகள் குர்வானோடு குருவானுடைய உயிரோட்டத்தோடு அவர்களால் நெருங்கி கூட வராத அளவுக்கு அல் குருவான் எதனை பற்றி எல்லாம் பேசுகிறது வானத்தை பற்றி பேசுகிறது பூமியை பற்றி பேசுகிறது ஆகாயத்தை பேசுகிறது காற்றை பற்றி பேசுகிறது மலையை பற்றி பேசுகிறது மரங்களை பற்றி பேசுகிறது முளைப்பதை பற்றி பேசுகிறது கடலை பற்றி பேசுகிறது நீராவிகள் எவ்வாறு மலைகள் உலகத்திலே பொழுகின்றது என்பதை பற்றி பேசுகிறது அல் குர்வான் இப்படிப்பட்ட இந்த அல் குர்வானோடு இப்படியான இந்த இலக்கிய இலக்கண நயம்புடை படைத்த இலக்கியவாதிகள் என்ன பல்கலைக்கழகத்தினுடைய பெரும் பெரும் கலாநிதிகள் என்ன இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த பல நூல்களை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் என்ன பன்னூல் ஆசிரியர்கள் என்ன அவர்களால் நிச்சயமாக தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த அல்குர்வானுக்கு முன்னால் தோற்று போன வரலாறு நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் வானத்தை பின்னர் வானத்தை அது புகையாக இருக்கும் நிலையில் படைக்க நாடினான் படைத்த பின்னர் அவன் அதற்கு அதற்கும் பூமிக்கும் கீழ்படிந்தே கீழ்ப்படிந்தோ அல்லது நிர்பந்தமாகவோ நீங்கள் இருவரும் வாருங்கள் என்று கூறினான் பாருங்கள் அந்த கர்ஹா அடுத்தது அதே போன்று தௌ ஏனென்றால் ஒரு ஹதீதிலே பார்க்கிறோம் இப்படி அப்பாஸ் அலி லாவத்தாலான அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீத் வானத்துக்கு சொன்னான் நீர் சூரியனை உன்னுடைய சந்திரனை உன்னுடைய நட்சத்திரங்களை பூமிக்கு நீ விடுமாறு அதனை நீர் செல்வதற்கு இடம் விடுமாறு பூமிக்கு சொன்னான் சக்திக்கு அன்ஹாரக் வாஹ்ரிஜி ஷஜரக் வமாரிக் தாய் ஐன் அவ தாய் அத்தைனி அவ காரிக தைனி காலத்தா அத்தைனா அம்ருக தாய் ஐன் என்ற இந்த விடயத்தை பூமிக்கு நீ பிளந்து உன்னுடைய நீர் உன் மரங்களை பலம் தரக்கூடிய கனிகளை விடுமாறு பிளந்து அதற்கு இடங்கொடுக்குமாறு விரைவனக்கு சுபகான உ தாலா சொன்னதை ஜாமியுல் குர்வானிலே இமாம் குருத்துபி அவர்கள் பதினைந்தாவது பாகத்தின் முன்னூற்றி நாற்பத்தி மூணாவது பக்கத்திலே சொல்லி கொண்டிருப்பது இந்த குர்வானுடைய அற்புதம் அது எப்படிப்பட்டது என்பதற்கு இன்னும் நாங்கள் ஆதாரமும் அல்லது வேறு விடயங்களும் தேவையா என்பதை நாங்கள் பார்க்கலாம் அது மாத்திரமல்ல அப்படியாக அவர்கள் இந்த அல்குர்வானுடைய சவாலை முறியடிப்பதற்கு இந்த அறைகூவலை ஒரு அந்த சலைஞ்சை அதை இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் எப்படி அவர்களுடைய அந்த சொல்நயமும் அவர்களுடைய இலக்கிய வடிவமும் அது கொண்டிருக்கின்ற கருத்தும் அது கொண்டிருக்கின்ற நய ஓசையும் அல்குருவானோடு அல்குருவானுடைய உயிரோட்டத்தோடு அல்குருவானுடைய கருத்துகளோடு கிட்டையும் வெட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் சூரத்தில் அம்பியாவின் முப்பதாவது ஆயத்து நிச்சயமாக மேலும் நிச்சயமாக வானங்களும் பூமியும் துவக்கத்தில் இணைந்திருந்தன பின்னர் நாமே அவ்விரண்டையும் பிரித்தோம் நிராகரிப்போரே சிந்தித்து பார்க்கவில்லையா என்று கூறுகின்ற வசனம் அதே போன்று அவலம் எரல்லதீன கபரு அன்ன சமாவாத்தி ஒல்லாரது காணத்தா ராத்துக்கன் இப்படியாக இந்த பூமியும் வானமும் ஒன்றாக இருந்து அதை நாங்கள் பிளந்து அதிலிருந்து வேறாக்கி அதற்கு இரண்டுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே காற்றை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்ற கருத்தையும் காணத்தி சமாவா துவார் முல் தமிசை பில் ஹவா தப்சீருல் குர்துபியிலே பதினோராவது பாகத்தின் இருநூத்தி எண்பத்தி மூணாவது வசனத்திலே அதாவது பூமியும் வானமும் ஒன்றாக இருந்தது அதை பிரித்து அவை இரண்டுக்கும் இடையிலே காற்றை உருவாக்கினான் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதோ அது மாத்திரமல்லி ஹசில் மலையை பொழியக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக உட்பூண்டுகள் முளையிட பிளக்கும் பூமியின் மீது சத்தியமாக என்று எண்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினொரு பதினொன்று பன்னிரெண்டாவது வசனத்திலே கூறுகின்ற அல்லாவுடைய இந்த அற்புதத்தை எல்லாம் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதோ எங்கே இந்த அறிவுக்கும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த வைக்கோல் விவசாயம் அந்த பயிர் விளை அதாவது விளைகின்ற அந்த நேரம் யானை அதனுடைய உடம்பு அதனுடைய உறுப்பு என்று மிருகத்தை பற்றி சொல்லுகின்ற அதற்கும் இதற்கும் எப்படியான வித்தியாசங்கள் என்று பாருங்கள் மரஜல் பஹ்ரைன் எல் தக்கியான் பைனஹுமா பர்சகுன் லாயபுகியான் ஃபபி ஐ ஆலாய் ரப்பிக்கு மாது கதிபான் அது எவ்வாறான ஒரு அழகிய ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு உற்சாகமுள்ள ஒரு சிறந்த ஒரு சிந்தனையை இந்த வையகத்துக்கு அது வைத்திருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ இரு கடல்களை சுவையும் குடமும் வேறுபட்ட இரு கடல்களை அவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று சந்திக்க அவனே விட்டு வைக்கிறான் எனவே அவ்விரண்டுக்கும் இடையே தடுப்பு உண்டு அத்தடுப்பை அவை இரண்டும் மீறுவதில்லை என்ற இந்த வசனத்தை எல்லாம் இது மாத்திரமல்ல இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே இந்த சமகாலத்திலே அணுவை பற்றியும் அணு உலைகளை பற்றியும் யுரோனியத்தை பற்றியும் பேசுகின்ற இந்த சமுதாயத்திலே இன்றைய காலகட்டத்திலே அறியாமை காலத்திலே இருந்த அன்றைய காலகட்டத்திலே அணுவைப் பற்றி அட்டமை பற்றி அல் குருவான் என்று சூரத்து சபவின் மூணாவது ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல அல்லாஹல்லு அம்மன வாலு சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் வானங்களிலோ பூமியிலோ உள்ளதே உள்ளவை ஓர் அணுவளவும் அவனை விட்டும் மறையாது மேலும் அவனை விடச் சிறியதோ அல்லது பெரியதோ தெளிவான லவ் உல் மஹூத் என்னும் பதிவேட்டில் இல்லாமல் இல்லை என்று கூறுகின்ற இந்த அல்குருவான் வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு காலமும் இப்படியான விடயங்களோடு ஏனென்றால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் சென்றுதான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே அல்லது இருபதாம் நூற்றாண்டிலே அல்லது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பகுதியிலே அணு உலகை அணு உலையை உலகம் கண்டிருக்கலாம் விஞ்ஞானம் கண்டிருக்கலாம் அன்று அணுவை பற்றி அல் குருவான் பேசுகிறது ராணுவ தளவாடங்கள் ராணுவ உதிரி பாகங்கள் இவைகளை பற்றி இன்று பேசுகிறது அல் குருவான் வைத்து உலகும் மஸ்தாத்து உங்களுடைய சக்திகள் நீங்கள் எல்லோரும் ஒன்று ஒன்று சேர்ந்து உங்களுடைய சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டுங்கள் என்று அன்று சொன்ன அல்குருவான் அன்று என்றால் அன்று ஈட்டி என்றால் அன்று அம்பு என்றால் இன்று இன்றைய அந்த சக்தி அந்த கூவாத் என்றால் இராணுவங்கள் படைகள் சக்திகள் என்ற அடிப்படையிலே இன்று நவீன ரக ஆயுதங்களை ஏகே ஃபோர்டி செவன் அதே போன்று ஆர்பிஜி போன்று கண்ணமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் யுத்த விமானங்கள் அணு ஆயுதங்கள் இப்படியாக அணு குண்டுகள் எத்தனையோ ஆயுதங்களை இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அல்குர்வான் அன்று ஒரு இஷாராவாக அன்று சொல்லியிருக்கிறது என்றால் அந்த அல்குருவானுடைய அற்புதத்துக்கும் அதனுடைய அறைகூவலுக்கும் அதனுடைய அழைப்புக்கும் நிச்சயமாக உலகம் உள்ளவரைக்கும் நிச்சயம் பதிலளிக்க முடியாமல் இந்த அல்குருவானுக்கு அல்குருவானோடு இணைந்ததாகத்தான் அவர்களுடைய ஆய்வும் முடிவும் அமைந்திருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது இந்த குருவானுக்கு எத்தனை தப்சீர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவைகளை உலகத்திலே ஒரு நூல் நிலையமாக நாங்கள் ஆக்க முடியுமாக இருந்தால் ஒரு ஊராக ஒரு அளவுக்கு ஒரு பிரதேசத்தின் அளவுக்கு நாங்கள் பிரம்மாண்டமான ஒரு நூல் நிலையத்தை அல் குர்வானோடு சம்பந்தப்பட்ட அதனுடைய தப்சீர்கள் தப்சீரு தபரி கஷாப் கஷ்ஷா இபுன் கதீர் அப்துர்இல் மன்சூர் உல் குர்ஹான் தப்சீருல் அம்சல் தப்சீருல் சுப்பர் தப்சீருல் மீசான் ஜாமியுல் குர்வானுல் கரீம் ரூஹல் மானி மஜ்மா உல் பயான் இப்படி எத்தனையோ தப்சீர்கள் மாத்திரம் இந்த அல் குர்வானுக்கு அறிஞர்களினால் எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் குர்வான் குர்ஆன் அத்தீது பில் குரு ஆன் அல் குரு ஆன் அல் அஹ்லாக்கு பில் ஆன் அல் மயிஷத்து பில் குருவான் என்று வாழ்க்கை குர்வானுடைய குர்வானிலே அற்புதம் குர்வானிலே இலக்கிய நயம் குர்வானிலே இணை வைத்தல் ஏகத்துவம் குர்வானுடைய பார்வையில் என்று குர்வானுடைய பார்வையில் குர்வானுடைய பார்வையில் என்று எழுதப்பட்டிருக்கின்ற நூல்கள் அடங்காது என்ன முடியாது அந்த அளவுக்கு ஒரு சமுத்திரமாக ஒரு பிரமாண்டமாக இந்த அல் குர்வான் எழுதப்பட்டு இந்த பல நூல்கள் ஆய்வாளர்களால் அறிஞர்களால் உலமாக்களால் ஆலிம்களால் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் உலகத்திலே பார்க்கலாம் அது மாத்திரமல்ல இந்த குர்வானுக்கு விளக்கம் அளிக்கின்ற அறிஞர்கள் குருவானை தப்சீர் செய்கின்ற முஃபஸ்கள் அவர்கள் செய்கின்ற தப்சீர்களை நாங்கள் ஒரு கணம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒரே அல் அல்குருவான் வசனத்துக்கு பல வகையான தப்சீர்களை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஒரு குருவான் வசனம் அல்லது ஒரு சொல் அதை வைத்து பல வகையான தப்சீர்கள் பல வகையான கருத்துக்களை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அல்லாமா ஷேக் ஜவாத் ஆமூல் என்ற மாபெரும் அறிஞர் அல் குர்வானுடைய ஒரு சொல்லுக்கு யா அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் உங்களுக்கு இடையே பொறுமையை ஏற்படுத்துங்கள் உங்களுக்கு இடையிலே தொடர்புகளை உருவாக்குங்கள் என்ற அடிப்படையிலே இந்த ராபித்து என்ற சொல்லுக்கு மாத்திரம் சுமார் ஒரு மாத காலமாக முப்பது நாட்கள் ஒரு சொல்லை வைத்து தப்சீர் வழங்கியிருக்கின்றார் என்றால் குருவானுக்கு விளக்க உரை கொடுத்திருக்கின்றார் என்றால் இந்த அல்குர்வானுடைய விளக்கத்துக்கு சொல்லுகளுக்கு வசனங்களுக்கு அத்தியாயங்களுக்கு சூறாக்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு எத்தனை வருடங்கள் மனிதனால் முடியக்கூடிய காரியமா அது ஒரு பஹ்ருன் அமீக் ஆழ்கடல் சமுத்திரத்தை போன்ற ஒரு நிலை இந்த அல்குருவான் எழுத படிக்க தெரியாத அதே சமுதாயத்திலே வந்திருந்தாலும் இந்த அவர்களுக்கு மாத்திரமல்ல இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு மாத்திரமல்ல எப்பொழுதும் வந்த இந்த அல் அல்குர்வான் தான் இதற்கு பல நூல்கள் ஒரு அறிஞர் சொல்லுகிறார் எகிப்திய எகிப்து நாட்டிலே எழுதுகிறார்கள் லெபனானிலே அச்சடிக்கிறார்கள் சூடானிலே படிக்கிறார்கள் يكتبون يكتبون في مصر يتبعون في في لبنان يقرؤون في السودان ان يقول قد அளவுக்கு எழுதுகின்ற சமூகம் பிரசுரிக்கின்ற சமூகம் வாசிக்கின்ற சமூகம் என்று நாடுகளே இன்று வரக்கூடிய அளவுக்கு எழுந்திருக்கக்கூடிய அளவுக்கு அறிவும் ஆற்றலும் எழுத்துத்துறையும் அச்சகத்துறையும் வாசிப்பு நிலையும் உலகத்தை வியக்கக்கூடிய அளவுக்கு இன்று சென்றிருக்கின்றது நாங்கள் குருவானை பற்றி பற்றி பேசுகின்ற பொழுது குர்வானுடைய விளக்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அது எவ்வாறான விளக்கங்களையும் எவ்வாறான உட்கருத்துகளையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதர் ஒரு பயானிலே ஒரு மெம்பர்லே சாதாரணமான ஒரு மனிதர் அவர் பேசுகின்ற பொழுது அவர் மிம்பரலே இருந்து பேசியிருக்கிறார் நாங்கள் குடிக்கின்ற தண்ணீரெல்லாம் முன்னால் வழியாகிறது வாயால் குடிக்கிறோம் தண்ணி எல்லாம் முன்னால் வழியாகிறது உண்ணுகின்ற உணவெல்லாம் பின்னால் போகிறது இதை நாங்கள் விஞ்ஞானிகளிடத்திலே சொன்னால் அது எப்படியான ஒரு விடயமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் நாங்களும் கொஞ்சம் ஆய்வு ரீதியான அறிஞர்கள் தருகின்ற கருத்துகள் விஞ்ஞானிகள் தருகின்ற விளக்கங்கள் லெபோரட்டரிகளிலே இருந்து ஆய்வுக்கூடங்களிலே இருந்து வருகின்ற அறிக்கைகள் நூல்கள் அவைகளை கொண்டு சற்று நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு மனிதன் நீரை அருந்துகின்ற பொழுதோ எவ்வாறான மாற்றம் ஏற்படுகிறது உடலிலே அது எவ் எங்கே எங்கே செல்கிறது அது எங்கே சிறுநீராக மாறுகிறது எப் இரத்தமாக எப்படி மாறுகிறது உடலில் இருக்கக்கூடிய ஏனைய உறுப்புகளுக்கு அந்த நீரினுடைய பங்களிப்பு என்ன இருக்கிறது எவ்வாறு வியர்வியாக வெளியேற்றுகிறது அதே போன்று உணவை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ அந்த உணவினுடைய மாற்றம் இறப்பையிலே நடக்கின்ற நிகழ்வு அது அதனுடைய சக்திகள் எவ்வாறு உறிஞ்சி எடுக்கப்பட்டு இதயத்துக்கு கொடுக்கப்படுகிறது அங்கே இரத்தம் எவ்வாறு உற்பத்தியாகிறது என்ற உண்மைகளையெல்லாம் விளக்கங்களையெல்லாம் அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுதோ அறிஞர்கள் தருகின்ற பொழுது விஞ்ஞான விந்தைகளாக உலகத்தை வியப்பிக்க வருகின்ற பொழுது நாங்கள் அவைகளை கொஞ்சம் ஆய்ந்தறிந்து விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் பாருங்கள் அல் குர்வான் எதையோ எப்படியோ பேசிக்கொண்டிருக்கிறது அதற்கு எப்படியோ எவ்வாறான ஒரு வித்தியாசமான முறையிலே அதற்கு அதனுடைய விளக்கத்தை எடுக்கின்றார்கள் என்று பாருங்கள் பிரசூலதாவுடைய காலத்துக்கு பிறகு இரண்டாவது ஹலீஃபாவுடைய அவையிலே அந்த ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது இரண்டு பெண்கள் இரண்டு குழந்தைகள் இரண்டு குழந்தைகளும் ஒரு குழந்தை ஆண் பிள்ளை மற்றது பெண் பிள்ளை இரு பெண்களும் சொல்லுகிறார்கள் ஆண் பிள்ளை தான் என்னுடைய பிள்ளை என்று இரு தாய்களும் சிசுவை பெற்றெடுத்த இரு தாய்களும் சொல்லுகிறார்கள் ஆண் பிள்ளை தான் என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்கள் இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது இன்றைய விஞ்ஞான காலமா ஆய்வுகளும் இரத்த பரிசோதனைகளும் இருக்கக்கூடிய இந்திய காலம் சொன்னால் ரத்தத்தை எடுத்து செக் பண்ணியாச்சு யாருடைய பிள்ளை என்று சொல்லி என்ன விஷயம் முடிஞ்சு அன்று என்ன செய்தார்கள் அந்த அவை என்ன நடந்தது அறிவின் சிகரம் அமீருல் மூமினின் ஹசரத் அலிபுன் அபி தாலிப் அவர்களை தேடி செல்கிறார்கள் அவர்கள் அந்த காலத்திலே ஈத்தம் மர தோப்பிலே அந்த தோட்டத்திலே அவர்கள் தண்ணீர் இறைத்து அந்த தோட்டத்தை அழகான முறையிலே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அசிரத் அலியே அமீருல் மோமினினே இப்படியான ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது இதற்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா வாருங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நில்லுங்கள் இரண்டு சிறு பாத்திரங்களை ஒரே அளவான இரண்டு சிறிய கண்ணாடி பாத்திரங்கள் போத்தல் சிறிய கீசா இரண்டு ஒரே அளவான பாத்திரத்தில் கொண்டு வர சொன்னார்கள் இரு இருவர் இரு தாயிடத்திலும் கொடுங்கள் இரு தாயிடத்திலும் கொடுத்த பொழுது இருவருடைய தாய்ப்பாலையும் ஒரே அளவாக எடுத்து அடையாளம் விடுமாறு சொல்லி அந்த பால் இரண்டும் வைக்கப்படுகிறது இரு தாய்ப்பாலையும் எடுத்து தராசியிலே வைத்து நிற்கிறார்கள் அந்த தராசியிலே ஒரு பக்கம் கனத்து கீழே வருகிறது அடுத்ததாக குறைந்து மேலே நிற்கிறது இந்த தராசி யாருடைய இந்த பால் யாருடைய என்று கேட்டார்கள் இந்த தாயினுடையது ஆண் பிள்ளையை நீ தூக்கி கொண்டு செல் நீ பெண் பிள்ளையை தூக்கி கொண்டு செல் என்று சொன்னார்கள் ஹசரத் அமீருனின் அலீபுனு அபி தாலிப் அவர்கள் கதா அமீருனின் என்ற நூட்களிலே நாங்கள் இவைகளை காணுகின்றோம் எப்படி அவர்கள் இப்படி தீர்ப்பு வழங்கினார்கள் தெரியுமா அது அல் குரு ஆண் ஆணுக்கு ஒரு பங்கே வார்சுரிமை சொத்திலே பெண்ணுக்கு அரைவாசி அறப்பங்கு எனவே ஆணுக்கு இந்த அல்குர்வான் மறைமுகமாக சொல்லுகின்ற இந்த விடயத்தை அவர்கள் அந்த தங்களுடைய அறிவின் யுகத்தினால் யூகத்தின் வலுமையினால் தன்னுடைய அறிவுத் திறமையினால் அல்லாஹ் கொடுத்த அற்புத நிகழ்வினால் இப்படி அவர்கள் விளங்கி ஆணுக்கு முழுமையும் பெண்ணுக்கு அரைவாசியும் எனவே பெண்ணுடைய பால் பெண்ணுடைய தாய்ப்பால் மெது மெதுவாக இருக்கும் அது பாரம் குறைந்ததாக இருக்கும் என்று அவர்கள் விளங்கியதன் காரணமாக இவ்வாறு தீர்ப்பு வழங்கினார்கள் என்றால் அல் குர்வான் எப்படியான விடயங்களுக்கெல்லாம் அது தீர்ப்பு சொல்லுகிறது என்று பாருங்கள் இதேபோன்று இன்னொரு விடயம் வந்திருக்கிறது எங்களுடைய சப்ஜெக்ட்டோடு இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்குமோ தெரியாது என்றாலும் ஒரு குழந்தை இரு பெண்கள் சில நேரம் அந்த குழந்தை பால்குடி மறந்த ஒரு பெரிய புள்ளையாக இருக்கலாம் இருவர்களும் வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி இருவர்கள் சண்டை பிடிக்கிறார் எந்த பிள்ளை எந்த புள்ள எந்த பிள்ளை அப்போ என்ன செல்வது எவ்வளவெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் கேட்கவில்லை இப்பொழுது இங்கே ஒரு ஹிக்குமத்தை கையாண்டார்கள் கையான்னு சொன்னார்கள் பெரிய ஒரு வாழை எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்து செண்டு வாழை எடுத்துட்டு வந்து இந்த ஆக்கல குடு இந்த புள்ளைய ரெண்டா வட்டி பிழைங்க ரெண்டா வட்டி பிள்ளை வெட்டு வால் எடுத்துட்டு வந்து வெட்டு எடுத்துக்கொண்டு வந்து பிள்ளையை வெட்டுவதற்கு தயாராகின்ற பொழுதும் ஒரு உங்களை சொன்ன எந்த பிள்ளை இல்லை என்ன செய்யப்பட்டது தெரியுமா உன்னுடைய அதை எடுத்து செல் என்று இல்லை என்று சொன்னவருக்கு அந்த பிள்ளையை கொடுத்தார்கள் ஏன் பெற்ற மனம் பித்து யாரும் தன்னுடைய பிள்ளை தாம்பத்த பிள்ளையை ஒரு காலமும் இப்படி வெட்டுவதற்கு இப்படி அந்த சபையிலே அந்த பிள்ளையுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையை ஏற்பதற்கு தயாராக மாட்டாள் எனவே பிள்ளை பெறாதவள் சும்மா இருப்பாள் என்ற அவருடைய ஹிக்குமத்தின் காரணமாக யுகத்தின் காரணமாக அவ்வாறு அவர்கள் அந்த மாதிரியான ஒரு நிலையை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்கள் இப்படித்தான் இந்த அல்குருவானுடைய அற்புதமும் அதனுடைய விளக்கமும் அதனுடைய மோஜிசாவும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அல் குர்வான் எத்தனை வகையான எப்படியான அறிவையும் ஆற்றலையும் சக்தியையும் பெருமானத்தையும் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் அம்மையத்து நபவிலே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எத்தனையோ வகையான படைப்புகள் கனி வர்க்கம் தாவர வர்க்கம் மரங்கள் புட்கள் பூண்டுகள் ஊர்வன ஒரு காலிலே செல்வன காலில்லாமல் நலுகி செல்லும் செல்வன நீரிலே நீந்தி செல்கின்றன கடலிலே கரையிலே மலையிலே பூமிக்குள்ளே வானத்திலே ஆகாயத்திலே பறந்து திரிவன போன்ற எத்தனையோ உயிரு உயிரினங்களை பற்றி பேசுகின்ற அல்லாஹ் ஜல்ல சுபான சூரத்தில் இந்த நபையிலே பாருங்கள் எத்தனையோ பழங்கள் இருப்ப இருக்கின்ற அதே நேரத்திலே அல்லாபன் என்ன அங்கூர் திராட்சை பழம் கிரேப்ஸ் எனவே முஃபஸ்கள் இப்படியான ஒரு ஆய்வையும் கொண்டு வருகிறார்கள் இனப்பென்றால் அந்த இனபிலே என்ன இருக்கிறது இறைவன் சொல்வதற்கு என்று ஆய்வு செய்கிறார் சொல்கிறதாம் இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறதாம் இந்த இனப்பிலே திராட்சையிலே தாயினுடைய தாய்ப்பாலுடைய சக்தி அதனுடைய விட்டமின்கள் அடங்கிய அத்தனை சக்திகளும் உயிர் சத்துகளும் அந்த இனப்பிலே திராட்சை பழத்திலே இருப்பதாக இன்றே விஞ்ஞானம் சொல்வதை சில அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆகவே இறைவன் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வசனத்திற்கும் முன்னுக்கு சொல்லுகின்ற ஏன் முன்னால் சொல்ல வேண்டும் ஏன் பின்னால் சொல்ல வேண்டும் என்பதற்கும் கூட அல் குர்வானிலே அதற்கு நல்ல ஆழமான கருத்தும் ஆழமான விளக்கமும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதுதான் அல் குர்வானுடைய மூஜிசா மூஜிசத்துல் குர்வானுல் கரீம் அல் குர்வானுடைய அற்புதம் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்று அணுவை பிரிக்கலாமா அணுவை உடைக்கலாமா அதற்குள்ளும் ஏதும் இருக்கிறதா என்று விஞ்ஞானம் வியந்து போயிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அணுவை விடவும் சிறிய சிறியதோ அணுவை விடவும் பெரியதோ என்று அல் குருவான் சுட்டிக்காட்டுகிறது என்றால் வலா அஸ்கர மிந்தாலிக் மிம்மிஸ்கால தர்ரத்தின் பில் அருளி வலா பிஸ்வமா வலா அஸ்கர மிந்தாலிக் வலா அக்பர இல்லா பி கிதாபிம் முபீன் சூரத்து யூனிசின் அறுபத்தி ஓராவது அத்தியாயத்திலே அணுவளவான அந்த அளவுக்கு கூட இருக்கக்கூடிய விடயமும் வல்லவனை விட்டு மறைந்து விடுவதில்லை அதை விடவும் மிகச் சிறியதாயினும் மிக பெரியதாயினும் என்று அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது என்றால் அங்கே ஒரு இஷாராவை ஒரு சைக்கினையை ஒரு ஷைன் வந்திருப்பதை ஒரு சிக்னலை நாங்கள் என்ன செய்யலாம் காணலாம் இந்த அணுவை விடவும் சிறியது உலகத்திலே இருக்கலாம் என்பதை ஏனென்றால் அல்லாஹூ ஜல்லு ஆலா அந்த பிரமாண்டமான யானையை படைத்த அதற்குரிய கண் அதற்குரிய பிரம்மாண்டமான செவி அதற்குரிய தும்பிக்கை பிரமாண்டமான உரளை போன்ற கால் அவைகளை கொடுத்த அந்த விரைவன் தான் இந்த சிறிய எறும்புக்கு எலும்பு அதாவது நுழம்புக்கு கூட அப்படியான ஒரு இதயத்தையும் கொடுத்திருக்கின்றான் எலும்பை கூட ஏதாவது நுழம்பை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் சில நாடுகளிலே சில ஏரியாக்களிலே கண்ணுக்கு தெரியாத நுழம்புகளும் இருக்கிறது ஒரு நாட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த நாட்டில் குத்தும் என்னென்னு பார்த்தா விளங்கவே மாடு கண்ணாடு வச்சு பார்த்தாலும் விளங்காது நல்லா உற்று பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியும் ஒரு வெள்ளை கலரில் வெள்ளை நிறமில் சின்ன ஒரு கொண்டிருந்து குத்திருக்கீங்க என்னென்று பார்த்தா அது நுழம்பு இன்னும் ஒரு இடத்துல பார்த்தா நுழம்பு வந்து கரப்பாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படியும் வித்தியாசமான படைப்புகள் உலகத்திலே எப்படி அந்த யானைக்கு அப்பா அவ்வாறான உறுப்புகளையும் அவ்வாறான அவயவங்களையும் கொடுத்தோன்னா அல்லாஹ் இந்த சின்னஞ்சிறு கண்ணினால் பார்க்க கூடிய கூட முடியாத அணுவளவான அளவான விடயங்களுக்கும் அதற்கு ஏற்ற அமைப்பிலே அல்லாஹா சுபான அவைகளை வைத்திருக்கின்றான் எனவே இந்த அணுவிலே இந்த தர்ராத்துகள் இந்த அட்டம்ஸ்லே மிகச்சிறிய நுண் அதாவது நுண்ணிகள் மூலம் பார்க்கக்கூடிய இதிலே இதை புரோட்டீன்கள் சேர்ந்து உண்டாக்கி அல்ல எலக்ட்ரான்ஸ் நியூட்ரன்ஸ் இப்படியான மின் நுழைகள் இதில் உண்டாகி இதில் பாசிட்டிவ் அதே போன்று நெகட்டிவ் அதனை இதனை சமல்படு சமப்படுத்தக்கூடிய அளவுக்கு நியூட்ரலான இப்படியான நாங்கள் விஞ்ஞானிகள் இல்லை விஞ்ஞானத்தை பற்றி தெரிந்தவர்கள் அல்ல விஞ்ஞான கூடத்திலே சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியிலே நாங்கள் படித்தவர்கள் அல்ல எனவே அந்த விஞ்ஞானரி விளக்கங்களை விஞ்ஞான அறிவுகளை வழங்குகின்ற இந்த வையகம் இந்த உலகம் அவைகளை சொல்ல வேண்டும் எனவே அல்லாஹு தாலா அஹுல் இன்சான் அல்லாஹூ தாலா என்ன செய்தான் மனிதனை படைத்தான் மனிதனை படைத்து மிக அழகாக படைத்தான் மிக அழகாக படைத்தான் எனக்கு நாங்கள் பார்க்கலாம் சில நேரங்களில் பல இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சிந்தித்து பாருங்கள் எங்களோட இந்த க பின்னால் கை முளைக்கிற மயிறு இங்கே முன்னுக்கு முளைச்சிருந்தா எப்படி இருக்கும் இங்கே முளைக்கிற மயிறு இந்த கையில் இல்லை மத்தாக்கள் கையில் என்ன இருக்கும் பெருசாக இருக்கும் முளைச்சால் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள் இங்கால முடிக்கிற இந்த தாடி வாய்க்குள்ளே முளைச்சால் எப்படி இருக்கும் இந்த கண் இங்கே முன்னுகிற இங்கே இருக்கிற கண் இங்கே இருந்தால் எப்படி இருக்கும் இந்த பல்லிட விளைகின்ற வளர்கின்ற வேகம் சற்று கூட இருந்தால் எப்படி இருக்கும் நகம் வளர்கின்ற வேகம் முடி வளர்கின்ற வேகமாக இருந்தால் எப்படி இருக்கும் ஆகவே உங்களிலேயே அல்லாவுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று கூட அல் அரைகூவி அரைகூவிய அழைத்துக் கொண்டிருக்கிறார் அது அந்த அல் குர்வானுடைய அற்புதம் மூசா கேட்கப்பட்டது மூசா உங்களுடைய ரப்பு யார் அல்லது அனைத்தையும் தந்தான் நீரை தந்தான் நிலத்தை தந்தான் காற்றை தந்தான் இருக்கிறது இருப்பிடத்தை தந்தான் உணவை தந்தான் நிலத்தை உண்டாக்கி நான் வானத்தை சகல விடயங்களையும் உண்டாக்கி சும்மஹா படைத்து விட்டு சும்மா விடவில்லை நேர் வழியையும் காட்டினான் ஹிதாயத்தையும் காட்டினான் என்ன ஹிதாயத் ஒவ்வொரு பிராணிகளுக்கும் ஒவ்வொரு உயிர் வாழக்கூடிய உயிர் ஜந்துகளுக்கும் அது எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கூட இறைவன குசு தாலா சொல்லியிருக்கின்றான் சும்மஹதா என்று ஹசரத் மூசா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதை குருவான் சுட்டி காட்டுகிறது எதை சாப்பிட வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்பதற்கு உத்தம தூதர் ஹாத்தமுல் அம்பியா முஸ்தபா முஹம்மத் முகமது வாலி முகம்மது அவர்கள் கூட எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் இன்று ஆடுகளை தின் சாப்பிடுகிறோம் மீன்களை உண்ணுகிறோம் அதே போன்று சில விலங்குகளை உண்ணுகிறோம் சில விலங்குகளை உண்பதில்லை சில பறவைகளை உண்ணுகிறோம் சில பறவைகளை உண்ணுவதில்லை சில இலைகளை தின்னுகிறோம் சிலதை தின்னுவதில்லை பார்க்கலாம் நாய்களை அறுத்து திண்ணக்கூடிய கூட்டமும் இருக்கிறது பன்றிகளை திண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் எலியை திண்ணக்கூடியவர் இருக்கிறார்கள் பாம்பை உண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் குரங்கினுடைய மூளையை கூட அவித்து வயனுக்குள்ள வச்சு சூப்பு காய்ச்சி குடிக்க அமைப்பும் என்ன செய்கிறது உலகத்திலே இருக்கிறது பாம்பு நட்டுவக்காளி எலி பள்ளி இப்படிப்பட்டவைகளையும் தின்னக்கூடிய சமுதாயம் உலகத்தில் இருக்கிறது அதா இறைவன் நேர்வழி காட்டினான் எதை உண்பதனால் மனிதனுடைய உடம்புக்கு மனிதனுடைய உடலுக்கு மனிதனுடைய சிந்தனைக்கு மனிதனுடைய எண்ணத்துக்கு அது உறுதியாக திடகாத்திரமாக அமைதியாக சிறந்ததாக அமையும் என்று இறைவன் கண்டானோ அப்படியான விடயங்களுக்கு வல்லவன் அல்லாஹ் வழிகாட்டிருக்கின்ற நிலைமை பார்க்கின்ற பொழுதோ சும்மகதா என்ற ஒரு சொல் எப்படியான ஹிதாயத்தை வைத்திருக்கின்றான் என்று பாருங்கள் தேன்பூச்சி கரையான் குருவி ஒவ்வொன்றை பற்றியும் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வகங்கள் லெபோரட்டிகள் ஆராய்ச்சி நூல்கள் விஞ்ஞானிகள் உலகத்திலே இருக்கிறார்கள் என்ன சொல்லுகிறான் தேனை பற்றி சொன்னால் நாங்கள் அதற்கே ஒரு அமர்வை நாங்கள் வைத்தாலும் முடிக்க முடியாது நகலுக்கு தேன் பூச்சிக்கு நாங்கள் வகை அறிவித்தோம் வல்லவனே ரப்பே வகை என்றால் என்ன ரசூலுதாக்கு அறிவித்த வகை தெரியும் ஆனால் அந்த தேன்பூச்சிக்கு பூச்சிக்கு எவ்வாறான வகையை எவ்வாறான தூதுவத்தை தூதை எவ்வாறான விளக்கத்தை வல்லவன் வழங்கினான் என்பது எங்களுக்கு தெரியாது தேன்பூச்சி பூச்சி இருக்கிறதே அது எல்லா பூக்களின் மீது என்ன செய்யாது சாதாரண மோசமான கீழ்த்தரமான காலுக்குள் கைக்குள் மிரிக்கக்கூடிய அந்த பூக்களிலே தேன் மெய்க்காது உன்னதமான உயர்ந்த பெருமதியான நறுமணமான இன்பமான நுகர்ச்சியான அப்படியான பூக்களிலே தான் அந்த தேன் மூய்க்கும் மொய்க்கும் அதனுடைய மதுரம் அதனுடைய இன்பம் அதனுடைய சுவை அதனுடைய ரசனம் அது மனிதனுக்கு ஷிஃபா செய்யக்கூடிய குணப்படுத்தக்கூடிய பல நோய்களுக்கு நிவாரணியாக மருந்தாக இறைவன் அந்த தேனை அந்த அசலை அந்த ஹனியை வல்லவனா வைத்திருக்கின்றான் என்று பாருங்கள் குருவிகளை பாருங்கள் சில குருவிகள் கட்டுகின்ற கூடு அற்புதம் அந்த குருவி கூட்டை எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்களும் உலகத்திலே இருக்கிறார்கள் அது எப்படி கட்டுகிறது அதை பெரும் பெரும் நுட்ப அந்த ஃபெக்கல்டிகளிலே இன்ஜினியரிங் எத்தனை எஞ்சினிய முறை எத்தனை பொறியியல் ரீதியான சிந்தனை அப்படியான ஒரு கூட்டை இந்த அழகாக அந்த தூக்கணங் குருவி அல்ல அந்த காட்டுக்குருவி அமைக்கின்ற அந்த நிலையை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்றோ கற்ற அதாவது கரையான் எடுத்து பாருங்கள் கரையான் புத்து சுபகானந்தா அது எப்படி அமைக்கிறது குளிர்காலம் சூடுகாலம் மழை காலத்திலே வெளியேற வெளியேறாவிட்டால் அவைகளெல்லாம் சென்று உணவுகளை எடுத்துக்கொண்டு அங்கே அதை எந்த இடத்திலே வைத்து பாதுகாக்க வேண்டும் எதிரிகள் இடத்திலே இருந்து சூட்டிலே குளிரிலே வெப்பத்திலே அழிவிலே அழிந்து விடாமல் நாறி விடாமல் பலதாகி விடாமல் என்றெல்லாம் அது போகின்ற அதை பற்றி அந்த கரையானனை பற்றி ஆய்வுகின்ற ஆராய்ச்சி செய்கின்ற ஆய்வாளர்களும் இருக்கிறார்கள் அனைத்தையும் படைத்த அல்லாசும் மகதா அவைகளை நேரான வழியை கொண்டு அவைகள் சரியான முறையிலே எப் எவ்வாறு சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று இறைவன் வைத்திருக்கின்றான் ஆகவே உலகத்திலே வாழுகின்ற அத்தனை ஜீவராசிகளும் அன்று முதல் இன்று வரை அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உலக காவம் எப்படி படைக்கப்பட்டுச்சோ அன்றைக்கு அப்படித்தான் கூடு காட்டிச்சு இன்றைக்கு அப்படித்தான் கூடு காட்டுது குருவி எப்படி அண்டையை கட்டிச்சோ இன்றும் அவ்வாறு தான் கட்டுகிறது கரையான் எப்படி தன்னுடைய அந்த கரையான் புத்தை அமைத்ததோ அது மாதிரி அது அதுபோன்று தான் இன்றும் அமைத்திருக்கிறது ஆனால் மனிதன் அன்று எவ்வாறு வாழ்ந்தான் இன்று எப்படி வாழுகிறான் அவனுடைய அன்றைய வாழ்க்கை அன்றுடைய வீட்டினுடைய அமைப்பு வீட்டினுடைய முறை அதனுடைய மெப் அதனுடைய வடிவம் அதனுடைய பிளான் அன்று எப்படி இருந்தது அதற்கு பிறகு எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்கிறது நாளை எப்படி இருக்குமோ சில மனிதர்கள் இருக்கிறார்களாம் உலகத்திலே விமானம்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருபத்தி நாலு மனிதாலும் விமானத்திலே தான் அவருடைய காலம் கழியக்கூடிய அளவு சில விமானம் இருக்கிறான் அந்த விமானத்துக்குள்ள சுவிமிங் பூல் நீர் தடாகம் கூட இருக்குதான் இப்படியான பைத்தியமான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதனும் உலகத்திலே வாழுகின்றான் என்றால் இந்த விஞ்ஞானம் இன்று எங்கே தான் போய் நிற்குமோ என்று எங்களால் சொல்ல முடியாது ஆகவே எங்களுடைய இந்த பேச்சினுடைய சாராம்சம் ஹலாசத்துல் கலாம் என்ன என்றால் இந்த அல் குர்வான் சவால் விடுக்கிறது அது அற்புதம் என்று சொல்லுகிறது குர்வானை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் அல்லது பத்து சூறாக்களை கொண்டு வாருங்கள் அல்லது குருவானுடைய ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் என்று ஒன்றன்பின் ஒன்றாக குறைத்து குறைத்து ஒரு இடத்திலே வந்திருக்கிறது பலர்கள் முயற்சி செய்து பார்த்தார்கள் முடியாமல் போன பலர்கள் பின்வங்கி போன அவர்கள் தோற்றுப்போன நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் எவ்வாறான் அற்புதத்தை அல் அல்குருவான் கொண்டிருக்கிறது அவர்கள் எதை பற்றி பேசினார்கள் அல்குருவான் எதை பற்றி பேசுகிறது உயிர்கள் உயிரினங்கள் வாழுகின்ற வழிமுறைகள் அவைகளை கற்றுக் கொடுத்த இறைவனுடைய அந்த நிலை இவைகளை பற்றியெல்லாம் எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அல் அல்குருவான் வருமனே ஓதுவதற்கு மாத்திரம் அல்ல நாங்கள் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம் எவ்வாறு என்று சொன்னால் ஒரு அறிஞர் சொல்லுவதை போன்று அடித்தளங்களை போட்டு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அடித்தளம் அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் இங்கே ஒரு அடித்தளம் அங்கே ஒரு அடுத்த அடித்தளம் இது குருவான் ஓதுவதை போன்ற நிலைமை அடுத்து அதனுடைய சிவரு அதனுடைய கதவு அதனுடைய ஜன்னல் அதனுடைய ஏனைய உள்ளுக்கு இருக்க வேண்டிய வாய்ப்பு வசதிகள் மே கூரை அதுக்கு இருக்கக்கூடிய மின்சாரம் அதனுடைய ஏசி அந்த பாத்ரூம் இதெல்லாம் அந்த குருவானுடைய விளக்கத்தை போன்று அவர்கள் குருவானுடைய ஊராக தேசமாக சமூகமாக சமுதாயமாக குர்வானை ஆளக்கூடிய குர்வான் வெளிச்சங்காட்டக்கூடிய ஒளி காட்டக்கூடிய நிலையிலே எவ்வாறு வருமென்றால் அந்த குர்வானை விளங்கி அந்த குர்வானை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து எங்களுடைய கல்புக்குள்ளே அதை நுழைவித்து அதை நாங்கள் சிந்தித்து வருகின்ற பொழுதுதான் முயற்சிக்கின்ற பொழுதுதான் குர்வானுடைய நோக்கத்தை நாங்கள் அஹ்தாஃபுல் குர்வான் குர்வானுடைய நோக்கங்களை நாங்கள் அடைய முடியும் குருவானுடைய லட்சியத்தை நாங்கள் நிறைவேற்றியவர்களாக ஆக முடியும் குர்வானை ஓதுகின்ற நாங்கள் விளங்குகின்ற நாங்கள் பின்பற்றுகின்ற நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிய வேண்டும் குருவான் குருவானை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா தத்தப்பர் பண்ண வேண்டாமா ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா உளவு காண மின் அங்கி கயிறில்லா அல்லாஹிடம் அல்லாத வேறு யாரிடத்திலேயாவது இந்த வால் குருவான் வந்திருந்தால் லவ்ஜது ஃபீஹி இக்திலாபங் ஜசீரா அதிலே நீங்கள் பல வகையான கருத்து வேறுபாடுகளையும் முன்னுக்கு பின்னான குளறுபடிகளையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள் அஃபலா இத்து தப் ரூனு குர்ஆன் அம்மா அல்லா குலோபின் குர்வானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா ஆய்ந்தறிய வேண்டாமா அதில் நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா உங்களுடைய உள்ளங்களிலே இதயங்களிலே தாளிடப்பட்டிருக்கிறதா பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று எங்களை பார்த்து மனித சமுதாயத்தை பார்த்து எல்லாம் வல்ல இறைவன் ஹக்கு சுபஹானவு தாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஆகவே குர்வானுடைய ஹக் நான்கு வகையான பல வகையான ஹக்குகளை அல் குர்வான் வேண்டி நிற்கிறது என்னை ஓதுங்கள் என்னை விளங்குங்கள் அதன்படி அமல் செய்யுங்கள் அதன்படி மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்ற இப்படியான ஹக்குகளை இப்படியான உரிமைகளை உரிமைகளை அல் குர்வான் எங்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த மறைமுகமான அன்று அந்த அல் குர்வான் உடைய சிந்தனையும் முடிவற்ற அறிவும் ஆற்றலுமிக்க அதனுடைய ஊற்று அது அல்ல அல்ல ஏனென்றால் குர்வானுக்கு ஒரு வயிறு இருக்கிறது அந்த வயிறுக்குள் ஆயிரம் வயிறு அதற்குள் ஆயிரம் வயிறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அளவுக்கு அதனுடைய அற்புதம் அல்ல அல்ல கிணறை போன்று சமுத்திரத்தை போன்று அது குறையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் அல் குருவானுடைய அற்புதத்தை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம் ஆகவே எல்லாம் வல் அல்லா சுபஹான உத்தாளா இந்த அந்திம இந்த மங்களகரமான இந்த நேரத்திலே நாங்கள் இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தித்து அல்லாஹு ஆலா நல்ல உள்ளத்தையும் நல்ல எண்ணத்தையும் நல்ல அறிவையும் நல்ல பிரார்த்தனையையும் நல்ல தொழுகையையும் கஷ்டமில்லாத கஷ்டத்திலே இன்பத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முடித்து கொள்வோமாக அல்லாஹுமே இன்னிதுலா துஷ்பா ஒமின் கல்பின்லா எக்ஷா ஒமின் அல்மின்லா என்பா ஒமின் சலா லா துர்ஃபா ومن دعاء لا يسمع اللهم اني اسالك اليسر بعد العسر والفرج بعد الكرب والرخاء بعد الشده اللهم ما بنا من نعمه فمنك لا اله الا انت استغفرك واتوب اليك الله وي அடையாத ஆன்மாவிலிருந்தும் பயபக்தியற்ற உள்ளத்திலிருந்தும் பயன் அறிவிலிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகையிலிருந்தும் செவிமடுக்கப்படாத பிரார்த்தனையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாவே கஷ்டத்துக்கு பிறகான இலகு நிலையையும் துன்பத்திற்கு பிறகான மென்மையையும் உன்னிடத்தில் நான் வேண்டுகின்றேன் அல்லாவே எம்மிடம் உள்ள அரட்கொடைகளை எல்லாம் உன்னிடமிருந்து வழங்கப்பட்டவையாகும் உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை நான் உன்னிடத்திலே பிழை தேடுகின்றேன் பாவம் மன்னிப்பு கோருகின்றேன் வாஹிர் தவானா அனில் ஹமது ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله وبركاته